மூணு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்துக்கலாங்க. அதை வேக வச்சுட்டு பச்சை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ஜவ்வரிசி தனித்தனியாக பிரிஞ்சு கிடைக்கும். அதுக்கப்புறமா ரெண்டு கப்பு பால் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் போடுறதுக்கு பதிலாக வந்துட்டு வறுத்த பச்சரிசி மாவு, அதாவது இடியாப்பம் நம்ம பத்திரியெல்லாம் சுருவோம்ல, அந்த பச்சரிசி மாவில் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதுங்க. இதில் வந்துட்டு இந்த பால் கலந்து அதில் ஊற்றிக்கலாங்க. ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டிட்டு ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப சர்க்கரையும் போட்டுக்கலாம். நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து சர்க்கரை போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்ச உடனே சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதுங்க. அதுக்கப்புறமா ஆறுனோடனே ஃப்ரீசரில் வச்சுட்டு கூலானோடனே வெளியில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான என்ன ஃப்ரூட்ஸ் வேணும் நம்ம போட்டுக்கலாங்க. நான் வந்துட்டு ஆப்பிள் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கிரேப்ஸ், மேங்கோ இருந்தால் மேங்கோ போட்டு நல்ல ஃப்ளேவராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பொமேக்ரானட்டு, அதுக்கப்புறமா வாட்டர்மெலன், இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வேக வச்ச ஜவ்வரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வேக வச்ச ஜவ்வரிசி நம்ம அப்படியே போடாமல் பச்சை தண்ணியில் போட்டு நம்ம ஒன்று அலாசி எடுத்தனால நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மில்க் மைடும் கஸ்டர்ட் பவுடரும் போடலைன்னே தெரியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.